டெக்கின் தம்பி செய்தியிலிருந்து வணக்கம். ஸோ இந்த வாரத்துக்கான டெக்னிக்ஸ் போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸ்லேருந்து 08i அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வர December 2nd வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஏற்கனவே வந்து பாகிஸ்தானில் வந்து லான்ச் பண்ணது குறிப்பிடத்தக்கது. ஃபோனை பொறுத்தவரையும் பேக் சைடில் வந்து டைமண்ட் மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு கேமரா பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 48 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்போட வருது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.85 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 8GB ரேம், 120GB கான்ஃபிகரேஷனோட, மீடியா டெக்கோட ஹீலியோ G90T சிப் செட்டோட இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகும் எதிர்பார்க்கலாம். இதுபோல் செல்ஃபி கேமராக்காக ஃப்ரண்ட் சைடில் 2 கேமரா இருக்க போது 16MP மெயின் கேமரா, 8MP சென்சர் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுபோக 4500mAh பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த ஃபோனை பற்றின பல விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த ஃபோன் லான்ச் பண்ண உடனே இதை பற்றின அன்பாக்சிங் வீடியோட தனியாக சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து அதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில் குறிப்பாக வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது எதாவது மாற்றங்களோட கொண்டு வராங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து என்ன மாதிரியான விஷயங்களோட வருது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபோன் மட்டும் லான்ச் ஆக போறதுல இன்ஃபினிக்ஸ்ல இருந்து மேலும் பல விஷயங்கள் லான்ச் பண்ண போறதாக சொல்லப்படுறாங்க. அது மாதிரி பார்க்கும்போது வந்து ஸ்மார்ட் டிவி, அதாவது நமக்கு வந்து ஒரு 4K எல்இடி டிவி வந்து லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக வந்து இன்ஃபினிக்ஸ்ல இருந்து அதாவது ஸ்னாக்கர் பிராண்டிங்ல இருந்து நமக்கு வந்து ஒரு சவுண்ட் பாரும் லான்ச் பண்றாங்க சொல்றாங்க. இந்த சவுண்ட் பார் வந்து நல்ல சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்ஃபினிக்ஸ் வந்து எந்த விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து அடுத்து எடுத்துட்டு வராங்கிறத. ஸோ இன்ஃபினிக்ஸ் வந்து பல விதமான ப்ராடக்ட்ஸ் 1 by 1 லான்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ ஸ்மார்ட் டிவி அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சவுண்ட் பார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா பொறுத்தவரைக்கும் கூகுள் பே வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து கூகுள் பே பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக மணி அனுப்பும்போது அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து வந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் வந்து எல்லா விதமான யூபிஐ பேமெண்ட்டும் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது எல்லா விதமான பேமெண்ட்ஸ்க்கும் இந்த சார்ஜஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கூகுள் தரப்பில் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS ஆப்புக்கு வந்து அப்டேட் ஆச்சு. அந்த ஆப்போட அப்டேட்டில் தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து pay.google.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தும் டேரக்டாக கூகுள் பே வந்து இவ்வளோ நாள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இனிமே வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது வெப்சைட்ல எப்படி கூகுள் பே பயன்படுத்த முடியாது, ஜஸ்ட் டேரக்டாக ஆப் மூலமாக மட்டும் தான் வந்து நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பேமெண்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த பேமெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட ஃபீஸ் வந்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இந்தியாவுக்கு பொருந்தாது, யூஎஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படிங்கிறத இப்போ தான் அஃபிஷியலாக அனௌஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து இப்போதைக்கு யூஎஸ்ல மட்டும் தான் அமெண்ட்மெண்ட்டாக இருக்குது. இந்தியாவுக்கு வந்து இது பொருந்தாது அப்படிங்கிறது கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. விவோலேருந்து V20 மற்றும் V20 SE ஆகிய ஸ்மார்ட் ஃபோன்களை வந்து ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ V20 Pro 5G அப்படிங்கிற ஒரு ஃபோனை வந்து December 2nd இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.44 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமலோட டிஸ்பிளேயோட வருது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி நாட்ச்சும் வந்து ஃப்ரண்ட் சைடில் வருது. ப்ராசரை பொறுத்தவரையும் இது ஸ்னாப் ட்ராகனோட 675G அப்படிங்கிற 5G சிப்செட்டோட லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் 8GB ரேம், 120GB ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனோட வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த ஃபோன் வந்து Android 10 OS வந்து ஃபன் டச் ஓஎஸில் வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் 3 கேமரா இருக்க போது, மொதல் கேமரா 64MP மெயின் கேமரா இருக்க போது, 2nd கேமரா ஒரு 8MP அல்ட்ராவைட் சென்சர் இருக்க போது, இந்த கேமராவால் வந்து நமக்கு வந்து மேக்ரோ ஷாட்ஸ் அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் மாதிரியான ஷாட்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ண முடியும் சொல்கிறாங்க. 3rd கேமரா வந்து ஒரு 2MP மோனோ லென்ஸ் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 44MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ராவைட் சென்சரோட வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ 2 கேமரா இருக்க போது ஃப்ரண்ட் சைடில், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனில் இருக்குது. இது போக லிக்விட் கூலிங் டெக்னாலஜிலாம் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போக இந்த ஃபோனில் வந்து 4000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஃபோன் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு நாட்சோட ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இது நாட்ச் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ வர கேமரா எல்லாமே வந்து பஞ்சுவல் கேமரா தான் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நாட்ச் கேமராவாக வந்து கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெக்னோல வந்து போவா அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து December 4th வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.8 inch ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள எல்சிடி டிஸ்பிளே இருக்க போது, இது வந்து ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவாக வருது. மீடியா டெக்கோட ஹீலியோ G80 சிப் செட்டோட இது வந்திருக்கு. ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் 6GB ரேம் வித் 64 மற்றும் 120GB கான்ஃபிகரேஷனோட மைக்ரோ எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்க போது. ஃபோனோட ஒய்ஸ் பொறுத்தவரையும் இந்த Android 10 OS ஹை ஒய்ஸோட 7.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன்னாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பேக்ஸின் 4 கேமரா இருக்க போது, 13MP மெயின் கேமரா இருக்க போது, மெயின் 2MP மேக்ரோ லென்ஸ், அது போக 2MP டெப் சென்சர், இது போக ஒரு ஏ லென்ஸும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே ஃப்ரண்ட் சைடை பொறுத்தவரையும் 8MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, 6000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஃபோன் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் இருக்க போது. பிரைசிங் மாதிரியான மற்ற விஷயங்கள் இப்போதைக்கு தெரியல. இந்த ஃபோன் லான்ச் பண்ண உடனே மேலும் பல விஷயங்களை வந்து நம்ம டெக்கின் தமிழ் சொல்றேன்.
சைனா கூட வந்து பார்டர் பிரச்சனையானதுக்கு அப்புறம் இந்தியா தரப்புல வந்து பலவிதமான சைனா ஆப்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்காங்க. அது பேன் பண்ண ஆப்ஸ்ல வந்து இப்போ புதுசாக வந்து மறுபடியும் 43 வகையான புது ஆப்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 43 வகையான ஆப்ஸ்ல வந்து முக்கியமான ரெண்டு ஆப்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா வந்து அலிஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இது மூலமாக டேரக்டா சைனாவில் இருக்கிற குட்ஸ் வந்து குறைஞ்ச விலைக்கு வந்து இந்தியாவில் வாங்க முடியும். ஸோ இந்த ஆப் இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. மேலும் அது போக வந்து ஸ்நாக் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்துச்சு, டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆப் வந்து பேன் லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கு, அதனால் வந்து இந்த ஆப்பும் இனிமேல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 43 வகையான ஆப்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் உங்களால் இப்போ பார்க்க முடியும். ஸ்னாப்சாட்லேருந்து ஸ்பாட்லைட் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம டிக்டாக்கை பற்றி தெரியும், அது போக வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கிறது தெரியும். இது எல்லாமே வந்து ஷார்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஸ்னாப்சாட்டோட ஸ்பாட்லைட் ஃபீச்சரும் வந்து அடங்கும். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்னாப்சாட்டில் வந்து நம்ம வந்து இதுவரையும் வந்து ஒரு சேட் டு சேட் மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வந்து யாரெல்லாம் வந்து பாப்புலரான வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்னாப்சாட் தரப்புலேருந்து ஒரு நாளைக்கு $1 million வந்து ரிசர்வ் பண்ணி வைக்க போகிறதா சொல்லப்படுது. அதன்படி பார்க்கும்போது அதிகப்படியான வந்து ஒரு பாப்புலரிட்டியான வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒருவரோட மானிட்டைசேஷன் பண்ண முடியாங்களா இல்லை வந்து டேரெக்டாக அந்த அமௌண்ட் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு $1 million அமௌண்ட் வந்து எல்லா நாளும் வந்து ஒரு வருடத்துக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதாக ஸ்னாப்சாட் தரப்புலன்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக ஷார்ட் வீடியோ ஆப் வந்து இந்த ஸ்னாப்சாட்டில் கிரியேட் பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது இந்த ஆன்லைன் கேமிங்கில் குறிப்பாக இந்த ரம்மி மாதிரியான கேம்ஸ் விளையாண்டு வந்து பெட்டிங்கில் வந்து நிறைய பேர் வந்து பணத்தை இழந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து இதே மாதிரியாக பெட் செஞ்சு விளையாடுற அந்த கேம்ஸை வந்து இப்போ பிளாக் பண்ணதாக சொல்லப்படுது. அது மாதிரி வந்து இந்த ரம்மி மாதிரியான கேம்ஸ் வந்து மற்றவங்களுக்கு விளையாடுறதுக்கு யாராவது வந்து ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 5000 வரையும் வந்து ஃபைன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 6 months வந்து ஜெயில் தண்டனையும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். இது போக அடிஷனலாக வீட்டிலேருந்தே வந்து கேஷுவலாக விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியப்பட்டுச்சுன்னா வந்து 10000 வரையும் ஃபைன் வந்து இந்த ஃபைன் வந்து அமௌண்ட் வந்து கூடும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது மாதிரியாக ஆன்லைன் கேம்ஸ் வந்து இந்த தடை பண்ணிக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து இது இந்த கேம்ஸுக்காக வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ஃபண்டை வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு தான் சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து யாராவது இல்லீகலாக வந்து இப்போ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுவும் வந்து தண்டனைக்குள்ளாகப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து ஆன்லைனில் வந்து குறிப்பாக அந்த பண செலுத்தி குறிப்பாக அந்த பணத்தை வந்து இழக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து இப்போ கம்மியாகும். பப்ஜி மொபைல் பேன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேம் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து ரீசெண்டாக வந்து பப்ஜி மொபைல் வரவே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஆட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட யூடியூப் பேஜ்லலாம். இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இந்த பப்ஜி மொபைல் இந்தியா அப்படிங்கிற பேரை வந்து டைரெக்டாக இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது. இதன் மூலமாக பப்ஜி மொபைல் இந்தியா அப்படிங்கிற ஒரு புது கேம் வந்து இந்தியாவுக்கு வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து முதல்ல இந்த கேம் வந்து லான்ச் ஆகும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் iOS-க்கும் இது வந்து லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் யாரும் பப்ஜி மொபைல் கேம் வந்து மிஸ் பண்ணுறீங்களா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து ஏதாவது மொபைல் ஃபோனுக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி 0 அப்படிங்கிற நம்பரை வந்து January 15th ஆட் பண்ணும் அப்படிங்கிறத ட்ராய் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து January 15th எந்த ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணாலும் சரி லேண்ட்லைன்லேருந்து அதுக்கு முன்னாடி 0 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணும். இதன் மூலமாக வந்து 10 digits அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து 11 digits மாறப்போகுது அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வந்திருக்கு. இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இந்த 10 digits அப்படிங்கிற கூட எடுத்து 11 digits மாற்றுறதுக்கான ஸ்டெப்பில் வந்து இறங்கிட்டு தான் சொல்லப்படுது. அது மாதிரி இந்த டோங்கிள்ஸ் குறிப்பாக வந்து இந்த வைஃபை டோங்கிளாக இருந்துச்சுன்னா வந்து அது 13 digit நம்பராக மாற்ற போகிறதாக சொல்லப்படுது. ஸோ இதுக்கான முதல் ஸ்டெப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ January 15th நீங்கள் லேண்ட்லைன்லேருந்து ஒருவேளை மொபைலுக்கு வந்து டைப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 0 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணணும். யூடியூப் ஆப்புக்கு வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இதுவரையும் வந்து ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வீடியோ சாப்டர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. கடந்த மே மாதத்துலேருந்து இந்த வீடியோ சாப்டர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து யூடியூப்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து கிரியேட்டர்ஸ் ஒருத்தவங்களும் என்னென்ன டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது வந்து கீழே மென்ஷன் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணால் தான் அந்த சாப்டர்ஸ் வந்து தனித்தனியாக பார்க்க முடியும். ஆனால் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இது பண்ணுறது இல்லை. அதனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து தானால இந்த வீடியோ சாப்டர் வந்து அல்காரிதம் மூலமாக ப்ரிடிக்ட் பண்ணி வந்து இப்படி தனித்தனி சாப்டராக வந்து காட்ட போகிறதாக சொல்லப்படுது. இதன் மூலமாக கிரியேட்டர்ஸ் வந்து இந்த டைம் வந்து சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் இந்த டைம் ஸ்டாம்ப் ஃபீச்சரும் வந்து அடிஷனலாக இது கூட ஆட் ஆகுது. அதனால் வந்து டைம் ஸ்டாம்ப் அது மட்டும் இல்லாமல் வீடியோ சாப்டர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து கிரியேட்டர் வந்து அவங்களோட வீடியோவில் வந்து இன்டகிரேட் பண்ணி என்ரோல் பண்ணாமலே தானாலே வந்து அல்காரிதம் மூலமாக அதை ப்ரெடிக்ட் பண்ணி இனிமேல் எல்லா விதமான யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம்.
ஆப்பிள் கம்பெனி வந்து அவங்க ஐஃபோன் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஃபாக்ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து நாடி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த கம்பெனி தான் வந்து ஐஃபோன் எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து அசம்பிள் பண்ணி கொண்டு வராங்க. இந்த கம்பெனியில் பாதி அசம்பிளேஷன் வந்து எல்லாமே சைனாவில் தான் நடந்துட்டுருக்கு. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இந்த சைனாவோட நடந்த இஷ்யூ, குறிப்பாக வந்து யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடந்த இஷ்யூ காரணமாக ஆப்பிள் நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட கம்பெனி வந்து இப்போ டைவானுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது. டைவான் மட்டும் இல்லாமல் மேலும் பல கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த ஷிஃப்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வந்து சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாட்டமும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட $5 billion வந்து இதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும், அதில் $1 billion வந்து இந்த ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அசம்பிள் பண்ணுற யூனிட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க ஸோ எதிர்பார்க்கலாம். இது போக மெக்சிகோலையும் வந்து புது பிளான்ட் வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆப்பிள் வந்து இந்தியாவுக்கு வந்து புது மேனுஃபேக்சரிங் கம்பெனி கொண்டு வராங்களா இல்லையான்னு. ஏற்கனவே அவங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, இன்னும் வந்து பல விதமான விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ ஃபோனோட ப்ரைசிங் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இம்போர்ட்டிங் சார்ஜஸ் வந்து குறையும். சென்னை மற்றும் பெங்களூர் வந்து பல விதமான ஃபேக்கான ஷாமி ப்ராடக்ட்ஸ் வந்து வித்ததாக கிடைச்ச கம்ப்ளைண்ட் வச்சு ரைடு பண்ணியிருக்காங்க. அந்த ரைடில் வந்து கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஃபேக்கான ஷாமி ப்ராடக்ட்ஸ் வந்து மாட்டினதாக சொல்லப்படுது. ஷாப் குறிப்பாக அந்த ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் வித்த ஷாப்போட ஓனர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த டீலர்ஸ் எல்லாத்தையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டா சொல்லப்படுது. இதன் மூலமாக நமக்கு ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் பல விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் விற்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வந்திருக்கு. முக்கியமான விஷயம் ஷாமி தரப்புல வந்து அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா வந்து இது மாதிரியாக ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து டேரெக்டாக வாங்காதீங்க, அப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து மீ ஹோம் ஸ்டோர் ஆப்பில் வந்து டேரெக்டாக வந்து வாங்குங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்து நீங்கள் டேரெக்டாக வெளியே உள்ள ஷாப்பில் வாங்கினா கூட வந்து டேரெக்டாக மீ ஸ்டோர் வெப்சைட்டில் போயிட்டு அல்லது மீ ஷாப்பில் வந்து போய் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்குறத தடுக்க முடியும். ஸோ ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் நடக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பவர் பேங்க்லாம் வெடிச்சா கூட சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கும்போது நம்ம பார்த்து வாங்குறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஒருவேளை ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதோட பவர் பேங்க் மாதிரியான விஷயங்கள் வாங்கி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கூட மாட்டி யூஸ் பண்ணும்போது ஃபோன் வந்து டேமேஜ் ஆகிறக்கூட வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது ஒரு கரெக்டான விஷயமாக இருக்கும். சாம்சங்கோட கேலக்ஸி S21 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய வரையில் இந்தியாவில் லான்ச் ஆகும் ஸோ எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான BIS சர்டிஃபிகேஷன் வந்து இப்போ இந்த ஃபோனுக்கு கிடச்சிட்டாக சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 6.2 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளேயோட வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்க போது. ஸோ போன S20 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் குட்டி டவுன் கிரேட் தான். காரணம் வந்து S20 நமக்கு வந்து QHD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே இருந்தது குறிப்பிடத்தக்கது, ஆனால் இதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ் தான் இருக்குது. மேலும் இந்த சாம்சங்கோட கேலக்ஸி S21 வந்து 4000mAh பேட்டரி 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஃபோனோட பாக்ஸில் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். மற்றபடி வந்து நமக்கு வந்து மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இப்போதைக்கு தெரியல. ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆன உடனே பல விதமான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வர வாரங்களில் தெரிய வர இருக்குது. ஸோ அதனால் சாம்சங்கோட கேலக்ஸி S21 வந்து கூடிய விரைவில் இந்தியாவுக்கு லான்ச் ஆக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக் நியூஸ் எபிசோட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து வந்து தாங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி உங்களுக்கு சிதிவரை நன்றி, வணக்கம்.